மக்கள் எல்லாம் அலுவலகத்திலிருந்து கிரெடிட் செல்லப்பட்டிருக்கிறதால ஒரு அது எப்படின்றது தெரியாது. யார் இருந்தாலும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று கொடுத்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பூமி பூஜை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தது, அனைத்து மதத்தினரையும் அழைக்கணும், கிறிஸ்துவர் முஸ்லீம் அழைக்கணும்னு சொல்லி எம்பி சொல்லியிருந்தார், தர்மபுரி எம்பி சொல்லியிருந்தார். அதோட உங்க பார்வை நடந்திருக்கு பூமி பூஜை? பொதுவாக தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்து மதத்தினரை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும் இன்றைக்கு அவருடைய தலைவர் வந்து தீவிர ஆத்திகராகவும் இன்றைக்கு அதே நேரத்தில் அவங்களுடைய மனைவி ஆத்திகராகவும் அவருடைய துணைவியார் நாத்திகராகவும் இன்றைக்கு எல்லா கோயிலுக்கும் திருக்கோயிலுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். முதல்ல குடும்பத்தை திருத்தாதவர்கள் இன்றைக்கு நாட்டை திருத்த பார்க்கிற இதெல்லாம் வெளிவேசம். அதே மாதிரி தீபாவளி மற்ற இந்துக்களுடைய பண்டிகைக்கு நம்முடைய முதலமைச்சர் எந்த விதமான வாழ்த்துதலோ எதுவும் சொல்லுவது கிடையாது. இதே எங்கள் சட்டமன்றத்திலேயே மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஆனால் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் நான் எடுத்து வைக்கும்போது அதுக்கு பதிலே சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருந்து விட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு தர்மபுரியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய பகுதி, அதில் போய் இவர் வந்து எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசாமல் அங்கே இருக்கிற உயர் அலுவலர் உயர் பொறியாளர் மாவட்ட உயர் பொறியாளர் வந்திருக்கிறார், தலைமை இன்ஜினியர் வந்திருக்கிறார். அவரை இன்ன வார்த்தையில் பேசுவதுதான் என்று இல்லை, அவரை அடிக்காத குறையாக ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார். பொது இடத்துல ஒரு இங்கிதம் கூட தெரியாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்பதுதான் இன்னைக்கு தெரிந்திருக்கிறது. அவருடைய வெளிவேசம் நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் இனம் பாறுபாடு நாங்கள் பார்க்கிறதே கிடையாது. ஆனால் அவர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு ஏதோ இந்துக்களை வெறுப்போர் போலமோ இன்றைக்கு அதே மாதிரி சிறுபான்மையினரை நேசிப்பது போல் நினைக்கிறார்கள். இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி, 1.5 ஆண்டுகள் சிறுபான்மையினருக்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன சாதனை புரிந்திருக்கா என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இது போன்ற சம்பவங்களை வைத்து கொண்டு ஓட்டை வாங்கலான்னு நினைக்கிறாங்க. வருகிற நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்பதுதான் நான் கருதுகிறேன். இதற்கு சரியான பதிலடியை தமிழக மக்கள் கொடுப்பார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த இரட்டை முகத்தை மக்கள் தோலியுறுத்து காட்டுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சம்பவத்திற்கு மாண்பு முதலமைச்சர் ஒரு இது கூட வருத்தம் கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்லை, அந்த முதன்மை பொறியாளருக்கு இந்த மாதிரி செஞ்சதை அவர் வருத்தம் தெரிவிக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலை. ஒரு அரசு ஊழியரை அவருடைய பணி எப்பொழுதும் போல் அங்கே பல சம்பவங்கள் அமைச்சர்களை திறந்து வைத்திருக்கிறார்கள், பூமி பூஜை போட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சது தவறு அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கும் முதல்வர், அந்த அறிக்கை கூட கொடுக்கல என்றால் அவருடைய மனதில் என்ன இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆன்மீக சுற்றுலா அது என்ன, அவர் அரசு வந்து அறிவிக்கல, அந்த துறையினுடைய இது அங்க இருக்கிறவங்க சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்குதான் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஒட்டி செய்யற. ஏன் இதுக்கெல்லாம் ஆன்மீக சுற்றுலா செய்ய அனுப்புற ஒரு முதலமைச்சர் அவர் தலைமையின் கீழே தான் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் செயல்படுகிறார். ஏன் இதை கண்டித்திருக்கலாம் இல்லையா? ஒரு அரசு அலுவலரே ஒரு பொது இடத்துல மிகவும் தரைக்குறைவாக பேசுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கண்டிக்காத ஒரு முதலமைச்சரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது என்றே நீங்க எழுதி கொள்ளலாம். யாராச்சும் ஒவ்வொரு ஆளு அதான் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் நீங்க அதை கேட்கணும் என்னென்ன ஊழல் பட்டியல் வச்சிருக்காரு. திமுக வந்ததுலேருந்தே நாங்க ஊழல் செய்யறதுன்னா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல தான் கமிஷன் கரப்ஷன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஊழல் என்று. இன்னைக்கு அதே தான் இவங்க கையில எடுத்திருக்காங்க. இது பட்டவர்த்தனமா மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதாவது சுகாதாரத்துறையில இருந்த ஒரு முக்கிய செயலாளர் முதன்மை செயலாளர் மாற்றப்பட்டு இருக்கிறார். காரணம் எல்லாருக்குமே தெரியும். அதில் இருந்து கசிவானது ஒரு ஃபைல் கசிவாயிருச்சுன்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான செயலாளர், தன்னுடைய துறையை சிறப்பாக கவனிக்கக்கூடியவர். அது முதல் கொரோனா வந்திருக்கும் பொழுது கடுமையாக உழைத்தவர்.
கடுமையாக உழைத்து அந்த கொரோனா பாதிக்காத அளவுக்கு உலகத்திலேயே தமிழகம் ஒரு தனித்து நின்றது. எனவே அந்த மாதிரி செய்த ஒரு முதன்மை செயலாளரை ஒரு சாதாரண ஒரு துறைக்கு, கூட்டுறவுத்துறைக்கு இன்னைக்கு செயலாளராக மாற்றியிருப்பது இந்த அரசனுடைய காழ்ப்புணர்ச்சியும் இந்த அரசனுடைய அதிகாரியை பயமுறுத்துறதும் தான் காமிக்கிறது. ஆதாரம் வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும், தெரிந்து கொண்டு தெரியாத மாதிரி நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க. இது வந்து இப்ப அவங்க செய்யறது எல்லாருக்குமே தெரியுது, தெரியாத ஒண்ணும் இல்லை. அது இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சியில வந்து ஏற்கனவே இருக்கிற காட்டிலும் கூடுதலாகத்தான் கமிஷன் வாங்குறாங்கன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு என்ன தெரியும், சொல்றது தானே. ஆமா ஆமா, என்ன நாங்க வந்து வாக்களித்திருக்கிறோம், அந்த ஐக்கிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், அங்க வகிக்கிறோம். அது நாங்க ஜனாதிபதி, பாரதத்தினுடைய பிரதம ஜனாதிபதி வந்து நம்முடைய பதவியேற்க இருக்கிற அந்த பதவியேற்புல விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் செல்கிறார். இதுல ஒரு இதுல கூட்டணி கட்சியில ஆளுங்கள் இன்னைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுக்கு யார் யாரு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், அவர்கள்லாம் செல்கிறார்கள். இதுல ஒண்ணு புதிய ஒரு ஊடகம் நினைக்கிறேன், உதயகுமார், உங்க மூணு பேர் இந்த வரிகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்க ஆளுமையில திறமைகளை காமிச்சு வெற்றி வாய்ப்புகள் நிறைய பெற முடியுமா? இதெல்லாம் அவங்க தென் மாவட்டங்களுக்கு வந்து, தென் மாவட்டங்களை பொறுத்து எங்க கட்சியை பொறுத்த பொதுச் செயலாளர் தான் முதன்மையானவர். பொதுச் செயலாளருடைய நடவடிக்கைகள், பொதுச் செயலாளர் எல்லா இடங்களிலும் இது போன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏன் எங்களை காட்டிலும் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கு, கருப்பசாமி பாண்டியன் இருக்காரு, எத்தனையோ தலைவர்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் மரவணைத்து இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு கேட்கவே போக வேண்டியதில்லை தம்பி. நாடாளுமன்றத்தில் நாங்கள் வாக்கு கேட்க போக வேண்டியதில்லை. மக்களே இந்த ஆட்சி மீது மிக பெரிய வெறுப்போடு இருக்காங்க, வெறியோடு இருக்காங்க. என்னைக்கிடா தேர்தல் வரும், அது நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு பதிலடியை அவங்க மக்கள் கொடுக்க தயாரா இருக்காங்க. எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நிச்சயமாக அந்த வெற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் சார்ந்ததாக இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். அதெல்லாம் அந்த தேர்தல் காலகட்டத்தில் தாங்க முடிவு பண்ணப்படும். தேர்தல் எவ்வளவு இருக்கு, தேர்தலில் கூட்டணி என்பது இப்போதைக்கு நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். கூட்டணி என்பது அந்த தேர்தலில் கூட்டணி இருக்கா இல்லையா என்பது அந்த நேரத்தில் நாங்கள் கேட்குற நாங்கள் பெறுற சீட்டு, எங்கிட்ட கேட்குறாங்க இல்லையா சீட்டு பெற வர்றாங்கல்ல அவங்க கேட்குற சீட்டு, இதையெல்லாம் பொறுத்து தான் கூட்டணி அமையும். பொதுவாக அந்த நேரத்து சூழ்நிலைக்கு ஏற்ப தான் கூட்டணி என்பது நிரந்தரமானது அல்ல. சார், மூத்த அமைச்சர் மூத்த தலைவர் கேள்வி, போன முறை வந்து சட்டமன்றத்தில் தோற்றதுக்கு முழுமையான காரணம் வந்து பிஜேபியினுடைய கூட்டணி தான், மற்றபடி எடப்பாடிலாம் நல்லதாக அரசியல் செஞ்சாருன்னு சொன்னாங்க. நிலை அப்படி இருக்கும்போது அது நாடாளுமன்றத்தில் இந்த முறை இந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சா பெரும் தோல்விக்கான வாய்ப்பு இல்லையாது? நிச்சயமா மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய அலை இருக்கிற இந்த ஆட்சி. இல்ல இல்ல, நான் கேட்கறது இல்ல 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 நான் கேட்கறது இன்னைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி மீது வெறுப்பை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த மக்கள் மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. காரணம் சொன்னதையெல்லாம் செய்யல, இன்னைக்கு வரிமேல் வரி விதித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இது பாத்தீங்கன்னா, நம்ம நிதியமைச்சர் பாருங்க, ஜிஎஸ்டி வேணான்னு ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வேணும்னு சொல்லி அங்க என்னென்ன கொடுத்துருக்காருங்க, பால், தயிர், மோர், வெண்ணெய், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும்னு சொல்லி நம்ம நிதியமைச்சர் நம்ம நிர்மலா சீதாராமனுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாட்டின் சார்பாக. எவ்வளவு பெரிய மோசமான இந்த இப்ப ஏற்கனவே ஜிஎஸ்டி விதித்ததை இன்னைக்கு தமிழ்நாடே எதிர்க்கிறது, அரிசிக்கு விதித்தத. அப்ப பாலுக்கு பாலுக்கு ஜிஎஸ்டி விதிக்கணுமா, தயிருக்கு சிஎஸ்டி விதிக்கணுமா, என்ன பாருங்க மோருக்கு, இனி பாருங்க. இதெல்லாம் ஒரு நிதியமைச்சர், தமிழகத்துடைய நிதியமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அதை தான் சொல்றது. அது மாடி வீட்டில் இருந்து கொண்டு அவங்க எல்லாம் பார்க்குறவங்க, மக்களை ஏழையை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் இருந்து அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தெரியாது. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி எதுக்குறேன் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க ஜிஎஸ்டி நாங்கள் எதுக்குறோம். இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு இவங்க அவங்க நிதியமைச்சரே இப்படி கேட்குறாருன்னா இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதிர்பார்க்கிறாங்க, நிச்சயமாக
நிச்சயமாக பாரத அதுதான் சொல்ல வரேன். நீங்க சொல்ற கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாரத பிரதமருடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்குது. இனி இந்திய அளவில் இருக்கிற பாரத இன்னைக்கு இருக்கிற தலைவர்களில் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜியினுடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்கதாக போற்றத்தக்கதாக இருக்கு. இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆகுவதில் இன்னைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய மேதை நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்திய அரசு வல்லரசாகும் என்று, இந்திய அரசு வல்லரசாக வேண்டும், அதான் என்னுடைய கனவு என்று சொன்னார். அந்த கனவை நோக்கி இந்த அரசு இன்றைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா வீடு நாடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனுடைய பாரத பிரதமராக நம் மோடிஜி வரணும்னு சொல்றதுல மக்கள் இன்னைக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கரன் எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு முறை எடப்பாடி கேட்டுட்டேன், இனிமே நான் கெஞ்சாக முடியும், நான் இரட்டை இருக்கேன், ஆனால் எனக்கு பொறுப்பு கொடுக்காம இருக்கேன். நிச்சயமாக சிங்கம் பாஸ்கரை எங்களை நாங்கள் பொறுத்தளவுக்கு அவர் அழகாக சிங்கம்னு தான் சொல்லுவோம். அவர் மீசை அப்படி எங்க அம்மாவே பாராட்டக்கூடிய நிச்சயமாக எங்க பொதுச் செயலாளர் நீ உரிய பதவி அவருக்கு கொடுப்பார், வழங்குவார். சார், இப்போ ஒரு அதிமுக தொண்டரா ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியா பரவிட்டு, என்னன்னா நீங்க வந்து இரட்டை குரல் துப்பாக்கி நாடாளுமன்ற எம்ஜிஆர் போல இதெல்லாம் செயல்பட்ட இரட்டை தலைமை இன்னைக்கு உடஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? தனிப்பட்ட முறையில எந்த வருத்தமும் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாரும் மக்கள் மத்தியில இந்த இரட்டை குதிரையில சவாரி செய்யறது என்பது முடியாத ஒன்று. எனவே ஒரு தனி ஒரு மனிதன் கையில் தான் இந்த கட்சி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஏகோபித்த முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு என்னுடைய முடிவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே நாம் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற தலைவர் சொல்வதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கழகத்தின் பிரிவு மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒருமுகமாக ஒற்றை தலைமையின் கீழ் நாம் இயங்குவோம். அப்பொழுதுதான் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்னைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கோம். அதில் எந்த நாங்களும் அறிவித்து நேற்று கூட எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட மாண்புமிகு அண்ணன் எடப்பா முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எங்கள் கழக பொதுச் செயலாளருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்திருக்கிறோம். பொதுக்குழுவுக்கும் நன்றியும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். யாரு அங்க நான் தான் உங்க சொல்லிட்டேன், மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு தொண்டன் கூட போகக்கூடாதுன்றதான் எங்களுடையது. எங்க பொதுச் செயலாளருடைய தலைமையை ஏற்று யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. எங்க பொதுச் செயலாளர் அம்மாவோட இந்த மாதிரி அம்மாவை பற்றி மிகப்பெரிய மோசமாக அண்ணன் காளிமுத்து திட்டாத திட்டா பேசாத பேச்சா அண்ணன் ஆரம்பி நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் நெடுஞ்செழியன் ஏன் கண்ணப்பன் திருநாவுக்கரசு எத்தனையோ பேர் போனாங்க, திரும்ப அம்மாவிட்ட எழுதி கொடுத்து வந்துட்டாங்க. அது மாதிரி இந்த கட்சியில் அண்ணன் தம்பி போராட்டம் இணை சகோதரர்கள் யுத்தத்தில் இதெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் வருவது அவர்கள் வருவதை பொறுத்து இங்கே பொதுச் செயலாளர் முடிவை பொறுத்து ஏற்றுக்கொள்வார். இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காங்க, நாங்கள் அருமையாக செயல்படுறோம். இன்னைக்கு உடனுக்குடன் இன்னைக்கு வர 25ஆம் தேதி உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசினுடைய மக்கள் விரோதத்தை கண்டித்து நடைபெறுகிற போராட்டம். அது வீட்டு வரி, பல்வேறு வரிகள், அதே மாதிரி இப்போ மின்சாரம் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மின் தட்டுப்பாடு. இப்போ திரும்ப இப்போ ஆரம்பிச்சிருச்சு, எப்போ மின்சாரம் வரும், எப்போ மின்சாரம் போகணும், விடியல் தருவேன்னு சொல்லிட்டு விடியா அரசாக இந்த அரசு இருக்கு. எனவே இந்த அரசை கண்டித்து நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக அவங்க அறிவித்த மறு நிமிடமே அறிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று பணித்திருக்கிறார் பொதுச் செயலாளர். எங்கள் கட்சியினுடைய மிக விரைவாக செயல்படுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.